இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ஈரமான ரோஜாவில் வந்துட்டு நம்ம காவியா வந்துட்டு ரூமில் வந்து இந்த ஃபோட்டோ மாட்டாதீங்க, எனக்கு பார்க்கும்போதெல்லாம் வந்து ஒரு மாதிரி சங்கடமாக இருக்குது அப்படின்னு சொல்லவும், பார்த்திபனும் சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வேறு எங்கேயாவது வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் எடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் ஏதோ முக்கியமான ஃபைல் வந்துட்டு கெஸ்ட் ஹவுஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லிங்கமும் பார்த்திபனும் அங்கே வந்து கெஸ்ட் ஹவுஸ் போகிறாங்க. ஆனால் ஜீவாவோட ரூம் மட்டும் திறக்கவே இல்லை, உள்ளே தான் ஃபைல் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திபன் வந்து திறக்க சொல்லிட்டுருக்காரு. ஆனாலும் லிங்கம் ட்ரை பண்ண அவங்க வந்து திறக்க முடியல, ஃபோன் வந்துகிட்டே இருக்குது நம்ம பார்த்திபனுக்கு, அதனால் அவர் வெளியே நின்று ஃபோன் பேசிகிட்டே இருக்காரு. ஜீவாவுக்கு ஃபோன் பண்ணி நம்ம லிங்கம் வந்துட்டு இந்த மாதிரி ஃபைல் வந்து உள்ளே இருக்குடா எடுக்க முடியல அப்படின்னு சொன்னோன்னே ஜீவா வந்து நான் சாவி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வராரு. இதுக்கடையில் சரி நம்ம எதுக்கு வெயிட் பண்ணணும், நம்ம திறப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து ஏதோ பண்ணி திறந்து பார்த்தா உள்ள காவியாவோட ஃபோட்டோ, காவியா ஜீவா ரெண்டு பேர் எடுத்த ஃபோட்டோஸ், அவங்க லவ் பண்ண விஷயம் எல்லாமே லிங்கமுக்கு தெரிய வருது. உடனே ரொம்ப அப்செட் ஆகிட்டார். என்னடா அது, இதனால தான் காவியா அப்படி இருக்காளா, நம்ம வந்து இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டாங்களே குடும்பத்தில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் ஜீவா கரெக்டாக உள்ளே வராரு. பார்த்திபன் கிட்டே வந்துட்டு ஃபைலை ஏற்கனவே வந்து அவங்கள பார்க்க விடாமல் பண்ணி ஃபைலெல்லாம் கொடுத்து விட்றாரு நம்ம லிங்கம். ஜீவாவுக்கு வந்து பார்த்திபனுக்கு தெரியாதுல்ல அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்காரு. பார்த்திபனுக்குலாம் தெரியாது, நம்ம இப்போயே இந்த கிஃப்ட்டு இதெல்லாம் வந்துட்டு எரிச்சிடலாம், நம்ம யாருக்கும் தெரியப்படுத்த வேணாம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து லிங்கம் சொல்கிறாரு. இதை கேட்டோன்னே ரொம்ப அப்செட் ஆகிறார் நம்ம ஜீவா, எப்படி நான் இதை கிஃப்ட்டெல்லாம் ஆசை ஆசையாக வாங்கினேன், இதை எரிக்க சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இதோட இன்றைக்கி எபிசோட் முடிஞ்சுது. நீங்கள் இன்றைக்கி எபிசோட் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கூடவே மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.